ஹலோ நண்பா இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட் எப்போ வருதுன்னு பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் எப்போ வருதுன்னா நாலாந்தேதி தான் அதாவது நாளைக்கு தான் ஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்டேட் வரப்போகுது அதனால் கேமுக்குள்ளே வந்து செமத்தையே எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அது என்னென்னாதுன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்ல போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் தான் சொல்லுவேன் அந்த இந்த அப்டேட் வந்து கன்ஃபார்மாக வரும் அது வந்து ஃப்ரீ ஃபயர் காரணம்னு அஃபிஷியலாக சொல்லிட்டானோ நான் சொல்லுவது வந்து ரியலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த அப்டேட் கன்ஃபார்மாக நாளைக்கு தான் வரும் ஆனால் கூகுளில் போய் போட்டு பாருங்கள் நானே கூட காட்டுறேன் பாருங்கள் நீங்களே நம்பர்னா போய் நீங்களும் கூகுளில் போய் போட்டு பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்கும் ஃப்ரீ ஃபயரே நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து விளாடவே முடியாது ஃப்ரீ ஃபயர் கேமு ஃப்ரீ ஃபயர் வந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா மத்தியானம்னா சாயங்காலம் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சரை ஆறு மணி அப்படி ஆயிடும் ஓப்பன் ஆகிறதுக்கு அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பு அடிக்கும் தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேம் பிளே வீடியோ ஃபன்னாக போட்டுக்கிறோம் இதேமாரி கேரக்டர் ஒன் விஷஸ் ஒன் வீடியோ போட்டுக்கிறோம் போய் பாருங்கள் பிடிக்கும் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் எடுத்து சப்ஸ்கிரைப்பு பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் மோடு இருக்குதுல்ல அதாவது பர்முடா மேப்பும் கல்லறை மேப்பும் இருக்குதுல்ல அதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் கோடில் வந்து விளாடும் போது வந்து கன்னெல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அதனால் வந்து பர்முடாவில் வந்து வேற மாரி கன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருக்கும் கல்லறையில் வந்து கன்று வேறு மாரி பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருக்கும் அதாவது எப்படின்னா பர்முடா மேப் இருக்குது இல்லை அதில் வந்து கன்னை வந்து ஒரு மாறையாக மாற்றி வச்சுருப்பாங்க கல்லறையில் வந்து அப்படியே பர்முடா ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருப்பாங்க ஓகேவா இதே தான் இந்த அப்டேட் எதுக்கு தான் விட்டானுன்னு தெரியல இது வேஸ்டான அப்டேட் தான் நான் சொல்லுவேன் எதுக்கு நீ தேவையில்லாமல் கன்று மாற்றி வைக்கிறானே தெரில அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வெப்பன் பேலன்சிங் இந்த வெப்பன் பேலன்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோஸா அது இருக்குதுல்ல இதுக்கெல்லாம் பவரை வந்து ஏற்ற போகிறாங்களாம் மேலே ஒரு நாலு கன்று இருக்குதுல்ல அதுக்கெலாம் பவரை ஏற்ற போகிறாங்களா அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராகன் கன்று டபுள் ஷார்ட் கன்று உட்பேக்கரு வெட்டார் கன்று இந்த கண்ணுங்கெல்லாம் பவர் வந்து குறைக்க போகிறானுலாம் இதுதான் வெப்பன் பேலன்சிங் இது ஒரு அப்டேட்டு போய் போய் ஷார்ட் கண்ணுக்காடாக இது குறைக்கிறீங்க வெட்டார் கண்ணுக்குன்னா குறைக்கலாம் ஏன்னா வெட்டார் கன்று ரெண்டுத்தையும் தூய்ந்து போய் அடிக்கிறானு அடுத்த அப்டேட் என்னதுன்னா இப்போ எஃப்எஃப்சி நடக்கு போதில்லை முதவாட்டி வந்து நம்ம வந்து சாதா கிளாசிக் மேட்ச்சு அதை வந்து ரேங்கடு மேட்ச் வரலான்னுன்னா அந்த டோக்கனு கலெக்ட் பண்ணி அந்த மிஷினில் போட்டோம்னா கன்னெலாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து செகண்ட் மார்த்தர் விட்டுக்கிறாங்க அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஆறாம் தேதி தான் நான் நினைக்கிறேன் எஃப்எஃப்சி நடக்கு போகுது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சாதா கிளாஸ் கார்டு கிளாஸ் கார்டு இல்லை கிளாஸிக்கு ரேங்க் மேட்ச்சு இதை போட்டு நம்ம டீம்மேட்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணாலே போதுமா அந்த டோக்கன் கலெக்ட் ஆகிடுமா அந்த டோக்கன் கலெக்ட் ஆகிட்டு நம்ம போய் கன்று வாங்கிக்கலாமா இது ஒரு அப்டேட்டு விடுங்கடா பரவாயில்ல இது ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு தேடத்தோட ரிவ்யூ பண்ணிட்டு கன்று வாங்கிறது ஒரு ஒர்த்தான அப்டேட் தான் சொல்லலாம் அடுத்த அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஏவி இது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரேங்க்னு மேட்ச் எனிமி எனிமீந்தானோன்னா இந்த மிஷின் வந்து எனிமிங்கிறதுனாலும் காட்டி கொடுத்துட்டோமுல்ல அதுக்கு வந்து அந்த மிஷினு கீழே இந்த ஒரு மேப்பாட்டம் வைக்க போகிறாங்கன்னா அது ஏதோ வச்சுக்கிறானோ அந்த மிஷினை மாட்டிருக்கிறானோ அதே தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வந்து இந்த எனிமிஸார் ஏதோ சொல்லுவாங்களே ஒரு மியூசிக்லாம் வரும்ல அதுமாரிலாம் வைக்க போகிறாங்களாம் பப்ஜி செட்டிங்ஸ் மெசேஜ் பண்ணுற மாதிரிலாம் அதுமாரி வச்சா ஒரு நல்ல அப்டேட் தான் ஆனால் வந்து பக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுமே கேமில் ஹேட்ஜாலுக்கு ப்ராப்ளம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸ் சீசன் குறைஞ்சாலும் எதனா அப்டேட் வந்தாலும் எதனா ஒரு பக்கை வச்சு பண்ணுவோ இதில் என்ன பக் வர தெரில அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக ட்ரைனிங் மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் அப்டேட் ஒன்றும் போட்டுக்கிறானுவோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டானுவோ ஒரு இடத்த மிச்சம் ரெண்டு இடத்த லாக் பண்ணி வச்சுக்கிறானுவோ ஒன்று தான் இப்போ நம்ம கிட்ட காட்டுறானுவோ அதாவது அந்த கிள்ளியாக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டில் போகுது நம்ம ஸ்கேட் போர்டும் வரும் இருக்குது ட்ரைனிங் மேட்ச்சுக்கு ஓகே வந்தால் பரவாயில்ல தான் ஸ்கேட் போர்டு கற்றுக்கலாம் அதேமாரி அந்த கார்லாம் ஓட்ட கற்றுக்கலாம் இருக்குது இடம்லாம் பார்த்து கொஞ்சம் மாசம் தான் இருக்குது அடுத்து அந்த ரெண்டு வந்து அன்லாக் ஆகுதுல்ல அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் ட்ரைனிங் க்ரௌண்ட்னு போட்டு செகண்ட் அப்டேட் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த ராட்டனும் இருக்குதுல்ல அது மேலே ஏந்து போகலாமா போக முடியாதான்னு தெரில அதுமாரி இடத்த குத்து வச்சுக்கிறாங்க அப்டேட்லாம் வந்தால் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ட்ரைனிங் க்ரௌண்டு மூணாவது அப்டேட் பார்த்திங்கன்னா கெல்லியக்கா பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு நிற்கிது பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூலாம் இருக்குது அது என்ன அப்டேட்னு தெரியல சுற்றி வச்சு யாரென்னா அடிக்கணுமா ஒன்றுமே எனக்கு தெரியல அங்கே ஓடுற மாரி ஸ்கேட் போர்டு மாரிலாம் இருக்குது பார்ப்போம் சரி காய்ஸ் இதே தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கு அடுத்து இந்த வீடியோவில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நான் சொல்லிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லே பெல்லைக்கான அமைக்க விட்டுருங்க அப்படி தான் அடுத்த எதனால் ஈவெண்ட் வந்தோன்னா உங்களால் டக்குன்னு நான் சொல்ல முடியும் எதாவது ரெடிம் கோட்லாம் தராங்க அதனால தான் சொல்லுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முக்கியமாக உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாய்